மாதா தொலைக்காட்சி அன்பு நேயர்களுக்கு எனது அன்பு கலந்த வணக்கம். நடுமண்டலம் சிவகங்கை மறைமாவட்ட ஆனந்தா கலை தொடர்பகம் வழங்கும் பெருவிழா சிறப்பு நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். சிவகங்கை மறைமாவட்டம் வேம்பத்தூர் மிக்கேல்பட்டணம் பங்கு பெரியகோட்டை கிராமத்தில் அமைந்திருக்கக்கூடிய புனித செபஸ்தியார் ஆலயத்தில் நடைபெற்றது. இந்த பெரியகோட்டை கிராமமானது சிவகங்கையிலிருந்து மானாமதுரை செல்லும் வழியிலே அற்புதமாய் அமைந்துள்ளது. ஒவ்வொரு ஆண்டும் இந்த பெரியகோட்டை கிராமத்தில் அமைந்துள்ள புனித செபஸ்தியாருக்கு மக்கள் எல்லோரும் ஒன்று கூடி நன்றி கூறி திருவிழா எடுப்பது வழக்கம். இந்த ஆண்டும் சிறப்பாக கடந்த 20/1/2023 அன்று கொடியேற்றத்துடன் துவங்கி 22/1/2023 அன்று திருவிழா திருப்பலியுடன் அது நிறைவு பெற்றது. செபஸ்தியாரின் புகழ் மணக்க அவர் பொன்னடி பண்போ மறு சிறக்க புனித செபஸ்தியாரின் புகழ் மணக்க அவர் பொன்னடி பணிவோ மறு சிறக்க சிறந்த மாணிக்கம் அவரே மலையிலும் பலம் நீரை மனம் படைத்தவரே மனிதரும் சிறந்த மாணிக்கம் அவரே மலையிலும் பலம் நீரை மனம் படைத்தவரே நிலையிலும் தவறா நேர்மையும் அவரே நித்திய மறையின் தியாகியும் அவரே நிலையிலும் தவறா நேர்மையும் அவரே நித்திய மறையின் தியாகியும் அவரே புனித செபஸ்தியாரின் புகழ் மணக்க அவர் பொன்னடி பணிவோம் அருள் சிறக்க மாதா தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பு வணக்கம். ஏழு ஊர்களின் ஆன்மீக தாய் என்று அழைக்கப்படக்கூடிய எமது ஊராகிய பெரியகோட்டை கிராமம் 1912 ஆண்டு உதயமானது. எங்கள் ஊரிலே முதலில் 4 குடும்பங்கள் வந்து ஒன்று சேர ஒரு சிறிய ஆலயத்தை கட்டுவதற்கு முயற்சித்தார்கள். அந்த சமயம் காலரா என்னும் கொள்ளை நோய் பரவியது. அதனால் பல நபர்கள் இறந்தார்கள். அதை பார்த்த பல்வேறு நபர்கள் மதம் சார்ந்து இல்லாமல் மதம் கடந்து பல பேர்கள் வந்து இந்த 4 குடும்பங்களையும் இறைஞ்சு கேட்டுள்ளார்கள். எப்படியாவது இந்த காலரா நோய்களிலிருந்து ஒவ்வொருவரும் காப்பாற்றப்பட வேண்டும் என்று கேட்டபொழுது அவர்கள் அண்மையில் பார்த்த அந்த செய்தியை கேட்டு இடைக்காட்டூர் பங்கிலே இருந்த வெளிநாட்டிலிருந்து மறைப்பணி செய்ய வந்த ஒரு அருட்தந்தையை அணுகி எப்படியாவது எங்கள் ஊரிலே இந்த கொள்ளை நோயிலிருந்து விடுபட வேண்டும் என்ற ஆழ்ந்த விசுவாசத்தோடு காப்பாற்ற வேண்டும் என்று கெஞ்சி கேட்டுள்ளார்கள். அதனால் அந்த அருட்பணியாளர் இத்தாலியிலிருந்து புனித செபஸ்தியார் சுரூபத்தை கொண்டு வந்து பெரியகோட்டை கிராமத்தின் சுற்றிலும் பவனியாக வந்து அதன் பின் மிக்கேல்பட்டணம், ராஜகம்பீரம், இடைக்காட்டூர், கல்லூரணி, பச்சேரி இப்படி பல்வேறு ஊர்களாக சென்றதால் அந்த காலரா நோய் முற்றிலுமாக நீங்கியது. அதனுடைய விளைவாக இன்று வரை மதம் கடந்து அந்த ஆன்மீக விசுவாசம் பரவியுள்ளது எங்கள் பெரியகோட்டை கிராமத்திலே. இன்று வரை அதனுடைய அடிப்படையில்தான் புனித செபஸ்தியாருடைய திருவிழா
எங்கள் ஊரிலே சிறப்பாக விமர்சையாக கொண்டாடப்படுகிறது. எங்கள் ஊரினுள்ள முக்கியத்துவம் விவசாயம், அதன் பின் ஆசிரியர் பணி. 21/1/2023 அன்று மாலை புனிதருக்கு திருவிழா திருப்பலியும் தேர்ப்பவனியும் நடைபெற்றது. வாங்க பார்க்கலாம், புனிதரின் ஆசிரியை பெறலாம். ஜபத்தினாலே ஜெயிக்க வைத்த செபஸ்தியாரே, செபஸ்தியாரே ஜெனித்த இயேசு, ஜென்ம பாவம் செய்த நம்மை கழுவினாரே. ஜபத்தினாலே ஜெயிக்க வைத்த செபஸ்தியாரே, செபஸ்தியாரே ஜெனித்த இயேசு, ஜென்ம பாவம் செய்த நம் ஜபத்தினாலே ஜெயிக்க வைத்த செபஸ்தியாரே, செபஸ்தியாரே ஜெனித்த இயேசு, ஜென்ம பாவம் செய்த நம்மை கழுவினாரே. 1912 திருவாளர் ஞானப்பிரகாசம் பிள்ளை என்பவரால், அவர்களுடைய முயற்சியால் எங்கள் ஊரில் உள்ள பல்வேறு மக்களினுடைய உதவியுடன் புனித செபஸ்தியாருடைய சிற்றாலயம் கட்டப்பட்டது. தேர்ப்பவனி முடிந்தவுடன் வந்திருந்த அனைத்து பக்தர்களுக்கும் அன்பின் விருந்து வழங்கப்பட்டது. எங்கள் ஆலயத்தில் ஒவ்வொரு மாதமும் 2nd சனிக்கிழமை அன்று நவநாள் திருப்பலியும் அதன் பின்னே நற்கருணை ஆராதனையும் நடைபெறும். இந்த நவநாள் திருப்பலியை 2006 அப்பொழுது இருந்த வே மிக்கேல்பட்டினம் பங்கு தந்தை அருட்பணி பாஸ்டின் அவர்களால் தொடங்கப்பட்டது. இன்று வரை அது சிறப்பாக ஆன்மீக விசுவாசத்தோடு கொண்டாடப்படுகிறது. அந்த நவநாள் திருப்பலிக்கு பின் சமபந்தியும் நடைபெறும். அந்த சமபந்தியை நடத்தி தருபவர் திருவாளர் வள்ளல் செபஸ்தியான் அவர்கள். ஒவ்வொரு ஆண்டும் இந்த ஊரினுடைய சிறப்பு என்னவென்றால், இதன் இந்த ஊரிற்கே புண்ணிய பூமி என்று சொல்லக்கூடிய அளவிற்கு திகழக்கூடியது என்னவென்றால், ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரி மாதம் மாதத்தின் கடைசி வெள்ளி அன்று குடியேற்றம் செய்து சனிக்கிழமை அன்று புனிதருடைய தேர்ப்பவனையும் ஞாயிற்றுக்கிழமை காலை 8:30 அளவில் ஆடம்பர கூட்டு திருப்பலியும் நடைபெறும். அதன் பின்னே 12:00 முதல் 3:00 வரை நற்கருணை ஆராதனையும்,
நற்கருணை ஆசிரும் நடைபெறும். மதம் கடந்து அனைவரும் இந்த ஆலயத்திற்கு வருவது வழக்கம். இந்த திருவிழாவை சிறப்பாக கொண்டாடுவதும் வழக்கம். 22/1/2023 அன்று காலை பெருவிழா ஆடம்பர திருப்பலியானது வெள்ளி விழா நாயகர் மண்ணின் மைந்தர் சேசு சபையைச் சார்ந்த அருள்பணியாளர் அருள்பணி அலங்காரம் அவர்களின் தலைமையில் நடைபெற்றது. அதன் முக்கிய நிகழ்வுகள் இதோ உங்கள் பார்வைக்கு. மங்கள ஆரத்தி எடுத்துமைகளை தோ குருகுலமே வருக, மங்கள ஆரத்தி எடுத்துமைகளை தோ குருகுலமே வருக, பலிதனை செலுத்திட பீடத்திற்களை தோம், பலிதனை செலுத்திட பீடத்திற்களை தோம், குருகுலமே வருக. இறை மக்களே வருக, மங்கள ஆரத்தி எடுத்துமைகளை தோம், இறை மக்களே வருக. பலிதனில் கலந்திட வருகவென்றழைத்தோம், பலிதனில் கலந்திட வருகவென்றழைத்தோம், இறை மக்களே வருக, இறை மக்களே வருக. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம்மான்மாவோடும் இருப்பதாக. திருப்பலி முன்னுரை. நம் பாதுகாவலரான புனித செபஸ்தியாரின் 111 திருவிழா திருப்பலிக்கு வருகை தந்திருக்கும் விசுவாசிகள் அனைவரையும் வருக வருகவென எம் பெரிய கோட்டை இறை மக்கள் சார்பாக வரவேற்கின்றோம். கிறிஸ்தவன் என சொல்லுவதே சவாலாக இருந்த கிபி 300 பிரான்ஸ் நாட்டில் பிறந்து வளர்ந்து நாட்டின் தலைமை படை தளபதியாக அரசனிடம் பணியாற்றினார். கிறிஸ்தவர்களை கொத்து கொத்தாய் சிறையில் அடைத்த போது அவர்களையெல்லாம் சந்தித்து கிறிஸ்துவில் விசுவாசம் பெற போதித்து வந்தார். அதனால் அரசனால் கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டார். அவருடைய சுரூபத்தை பார்க்கும்போது இயேசு சிலுவையில் அறையப்பட்ட காட்சிதான் மனதில் தோன்றுகிறது. அப்படிப்பட்ட புனித செபஸ்தியாரை பாதுகாவலராக கொண்டு நாம் பெற்றுக்கொண்ட நன்மைகள் அனைத்திற்காகவும் நன்றி சொல்லுவோம். நாம் ஒவ்வொருவருமே குறையுள்ளவர்கள் என்பதை ஏற்றுக்கொண்டு குறிப்பாக விசுவாச குறைவுள்ளவர்களாக பல நேரங்களில் வாழ்ந்திருக்கிறோம் என்பதை உணர்ந்து நம்முடைய பாவங்களுக்காக மன்னிப்பை மன்றாடுவோம். தாவீதின் குமரா இம்மீசு நாதா, தாவீதின் குமரா இம்மீசு நாதா. எல்லாம் உள்ள இறைவன் நம் பாவங்களிலிருந்து நம்மை தூய்மைப்படுத்துவாராக. இந்த நற்கருணை கொண்டாட்டத்தின் வழியாக அவர் தம்முடைய ஆட்சியின் விருந்தில் நாம் ஒவ்வொருவரும் பங்கு கொள்ள நம்மை தகுதி உள்ளவர்களாக ஆக்குவாராக. ஆமென். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக, உலகினிலேவன் மனத்தோருக்கு உம்மை புகழ்கின்றோ, உம்மை வாழ்த்துகின்றோ, உம்மை
மாற்றின் படுத்து உமது மேலான மாற்றின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோ. ஆண்டவராகிய இறைவனே வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாம் இறைவா, ஒரே மகனாய் உரித்த ஆண்டவரே செயல்களை உமது திருவுளத்திற்கேற்ப நெறிப்படுத்தி அருளும். இவ்வாறு உமது அன்பு திருமகனின் பெயரால் நாங்கள் மிகுதியான நற்செயல்கள் புரிந்திட தகுதி பெறுவோமாக. உமோடு தூயாவி இணைக்கத்தில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உமது திருமகனுமாய் இயேசு கிறிஸ்துவாக உம்மை மன்றாடுகின்றோம். இன்று புனித செபஸ்தியாருக்கு விழா எடுத்து கொண்டாடும் பெரியகோட்டை மண்ணின் மைந்தர்களுக்கு எழுதப்பட்டது போல உள்ளது. அந்த இனத்தாரை பெருகி பழுகச் செய்தீர், அவர்கள் மகிழ்ச்சியை மிகுதிப்படுத்தினீர். ஆம், மகிழ்ச்சியோடு முதல் வாசகத்திற்கு செவிமடுப்போம். முற்காலத்தில் செபுலோன் நாட்டையும் நப்தலி நாட்டையும் ஆண்டவர் அவமதிப்புக்கு உட்படுத்தினார். பிற்காலத்திலோ பெருங்கடல் வழிப்பகுதி, யோர்தானுக்கு அப்பாலுள்ள நிலப்பரப்பு, பிற இனத்தார் வாழும் கலிலேயா நாடு ஆகிய பகுதிகளுக்கு மேன்மை வரச் செய்வார். காரிருளில் நடந்து வந்த மக்கள் பேரொளியை கண்டார்கள். சாவின் நிழல் சூழ்ந்த நாட்டில் குடியிருப்போர் மேல் சுடர் ஒளி உதித்துள்ளது. பாடுவே
கருவில் என்னை படித்தது பெயரை சொல்லி அழைத்தது நடத்தியது நீயே இருவரை என்னை காத்திருந்தாய் நீயே நாடமர்வதும் எழுவதும் அறிந்தவா அறிந்தவா பேசும் வார்த்தை பேசும் நாம் யாரை சார்ந்தவர்கள்? புனித செபஸ்தியாரை சார்ந்தவர்கள் என்றால் ஆண்டவர் இயேசுவையே சார்ந்துள்ளோம். அவரை போன்று ஆண்டவர் இயேசுவிற்கு சாட்சிகளாய் நற்செய்தியை பறைசாட்டுவோம் என உறுதியெடுத்து இரண்டாம் வாசகத்திற்கு செவிமெடுப்போம். நாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரால் நான் உங்களை கெஞ்சி கேட்டுக்கொள்வது இதுவே, நீங்கள் ஒத்த கருத்துடையவர்களாய் இருங்கள். உங்களிடையே பிளவுகள் வேண்டாம். ஒரே மனமும் ஒரே நோக்கமும் கொண்டிருங்கள். என் அன்பர்களே, உங்களிடையே சண்டை சச்சரவுகள் இருப்பதாக குலோயி வீட்டார் எனக்கு தெரிவித்துள்ளனர். செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கு. அக்காலத்தில் யோவான் கைது செய்யப்பட்டதை இயேசு கேள்விப்பட்டு கலிலேயாவுக்கு புறப்பட்டு சென்றார். அவர் நாசரேத்தை விட்டு அகன்று செபுலோன் நப்தலி ஆகிய இடங்களில் எல்லையில் கடலோரமாய் அமர்ந்திருந்த கப்பர்நாமுக்கு சென்று குடியிருந்தார். இறைவாக்கினர் எசாயா உரைத்த பின்வரும் வாக்கு இவ்வாறு நிறைவேறியது. செபுலோன் நாடே, நப்தலி நாடே, பெரும் கடல் வழி பகுதியே, யோர்தானுக்கு அப்பால் உள்ள நிலப்பரப்பே, பிற இனத்தவர் வாழும் கலிலேயா பகுதியே, காரிருளில் இருந்த மக்கள் பேரொளியை கண்டார்கள். இயேசுவில் பாசத்துக்குரிய சகோதர சகோதரிகளே, வீர விசுவாச வாழ்வு வாழ்ந்து
இயேசுவிற்காக, இயேசுவின் இறை ஆட்சிக்காக மறை சாட்சியான புனித செபஸ்தியாரின் பெருவிழாவை இந்த பெரியகோட்டை கிளை பங்கிலே அவருடைய திருத்தலம் பவனி வருகின்ற இந்த அருமையான மண்ணிலே நாம் எல்லோரும் இயேசுவின் இறை சமூகமாக கொண்டாட கூடி வந்திருக்கின்றோம். மகிழ்ச்சியான நாள், அருள் மிகுந்த நாள், ஆண்டவருடைய நாள். இந்த அருமையான பொன்னான அருள் மிகுந்த நாளிலே இயேசு சபையிலே சேர்ந்து 50 ஆண்டுகளை நிறைவு செய்து இறையாட்சி பணியை பல தளங்களிலே தீவிரமாக வாழ்ந்து வீர விசுவாசத்தோடு வாழ்ந்த இந்த மண்ணின் மைந்த நம் பாசத்துக்குரிய அருட்பணியாளர் அலங்காரம் அவருடைய இயேசுபை பொன்விழாவையும் இந்த பெருவிழாவிலே இணைந்து கொண்டாடுகின்றோம். ஞான வைத்தியர் என்று வீர விசுவாசத்தோடு வாழ்ந்த புனித செபஸ்தியாருடைய வல்லமை மிக்க பரிந்து பேசுதல் வழியாக நாம் ஒவ்வொருவரும், நம்முடைய குடும்பங்களும், இந்த ஊரும், இந்த சமூகமும் எத்தனையோ வரங்களை ஆண்டவருடைய குடைகளை பெற்று வாழ்ந்திருக்கின்றன, வாழ்ந்து வந்து கொண்டிருக்கின்றன. வீர விசுவாசம் நிறைந்தவர் புனித செபஸ்தியார் என்பதை நாம் எல்லோரும் அறிவோம். இவர் படைவீரராக வாழ்ந்தவர் என்று நமக்கு தெரியும். இவர் வாழ்ந்த காலத்திலே ரோமை பேரரசன் டயோக்லீசினுடைய கொடுமைகள் கட்டவிழ்த்து கிறிஸ்துவர்களுக்கு எதிராக கட்டவிழ்த்துப்படப்பட்ட கொடுமையான காலம். ஆனால் அந்த சமயத்திலேயே அந்த கிறிஸ்துவர்கள் எவ்வளவு தூரம் கிறிஸ்துவின்றால் ஈர்க்கப்பட்டு அவருக்காக சாட்சியாக வீர மரணம் எய்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதையெல்லாம் கண்டு அவருடைய வாழ்வால் அவரும் ஒளிபெற்றார். அதற்கு மேலாக காரிரில் நடந்த அந்த மக்கள் பேரொழியை கண்டார்கள் என்று முதல் வாசகத்தில் வாசிக்க கேட்டும் அந்த கிறிஸ்து என்ற பேரொழியால் ஈர்க்கப்பட்டு அந்த பேரொழியாலே எரிக்கப்பட்டு அந்த பேரொழியாகவே வாழ்வதற்கு கிறிஸ்துவத்தை தழுவினார். இவர் கிறிஸ்துவத்தை தழுவிய நேரம் கொடுமையான நேரம். கிறிஸ்துவ வாழ்வை வாழ்வதற்கு ரோமை பேரரசின் எல்லா நிலைகளிலும் நெருக்கடிகளும் துன்பங்களும் துயரங்களும் வேதனைகளும் வேத கலாபனைகளும் சித்திரவதைகளும் கட்டுப்படுத்தப்பட்ட நேரத்திலும் இவர் தன்னுடைய கிறிஸ்து என்ற ஒளிக்கு ஒளியாக வாழ்ந்தார். அவ்வாறு துன்புறுத்தப்பட்ட மக்களுக்கு துணையாக நின்றார். அவர்களோடு சேர்ந்து பணிபுரிந்தார். விசுவாச வாழ்வு வாழ்ந்தார். புனித செபஸ்தியாரை இந்த கிளைப்பங்கிலே நாம் பாதுகாவலராக பெற்றிருக்க நாம் எல்லோருமே பாக்கியம் பெற்றவர்கள். இங்கிருந்து அவர் இங்கு பிறந்த எல்லோரையும் வந்து போகின்ற அனைவரையும் அந்த வீர விசுவாசத்திலேயே வளர்த்து கொண்டிருக்கின்றார். நமக்காக பரிந்து பேசி கொண்டிருக்கின்றார். நம்முடைய தேவைகளையெல்லாம் அவருடைய பரிந்து பேச வைக்கும் பொழுது அவற்றை ஏற்றுக்கொண்டு ஆண்டவரிடம் அவர் நமக்கு வேண்டிய அருள்மொழையெல்லாம் பெற்று வருகின்றார். எனவே அவர் பெற்றுத்தருகின்ற அந்த வீர விசுவாசத்தை இந்த மண்ணில் பிறந்தவர்கள் எல்லோரும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த நாளிலே இந்த பெருவிழாவை மிகவும் பக்தியோடு ஆர்வத்தோடு கொண்டாடுகின்ற உங்கள் எல்லோருக்கும் அந்த செபஸ்தியார் வழியாக ஆண்டவர் தன்னுடைய அன்பையும் அருளையும் ஆசிரையும் நிறைவாக புழிய வேண்டும் என்ற ஜெபத்தோடும் இந்த திருவிருந்தை தொடர்வோம். ஆமென். தாயும் தந்தையுமான இறைவா, உம்முடைய திருமகனுக்காக வாழ்ந்து தன் இன்னுயிர் ஈந்து எங்கள் அனைவருக்கும் முன் மாதிரியாக இருக்கின்ற புனித செபஸ்தியாரை நினைவு கூர்ந்து கொண்டாடி கொண்டிருக்கிற இந்த நேரத்திலே அவர் வழியாக எங்கள் அனைவருக்கும் தேவரீர் பொழிந்த ஆயிரக்கணக்கான ஆசீர்வாதங்களுக்கும் அருள் மழைக்கும் நன்றி கூறுகிறோம். அதன் அடிப்படையில் எங்கள் மண்டாட்டுகளை உடைய திருப்பாதத்திலே வைக்கின்றோம். ஆண்டவரே, எம் தலைவரே, நாங்கள் வாழும் எம் தேசத்தையும் தமிழ்நாட்டையும் எம் பங்கியையும் உம் திருக்கரங்களில் ஒப்படைக்கின்றோம். நல்ல மழை தந்து விவசாயம் பெருகிடவும் மக்கள் அனைவரும் நோய் தொற்றுகளிலிருந்து விடுபடவும் அமைதி நிலவவும் ஆட்சியாளர்கள் நன்மையானதையே நாடவும் நீர் அருள் கூர்ந்து ஆசீர்வதிக்க வேண்டுகிறோம். உம் தாள் பணிந்து மன்றாடுகிறோம்.
வல்லமையுள்ள ஆண்டவரே, எம் தாய் திருச்சபையையும் இயேசு ஆண்டவருக்காக பணிபுரியும் நம் திருத்தந்தை பிரான்சிஸ் ஆயர்கள், திருப்பணியாளர்கள், இத்திருப்பலி கொண்டாட்டத்தில் பங்கேற்று ஜெபிக்கும் அருட்தந்தையர்கள் மற்றும் இறைமக்கள் அனைவரையும் உம் பாதுகாப்பிற்குள் ஒப்படைக்கின்றோம். ஆண்டவரின் அன்பையும் ஆற்றலையும் மக்களுக்கு அறிவிக்கும் பொறுப்புடையவர்களாக வாழ வரம் தர வேண்டும் என்று புனிய செபஸ்தியார் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். போற்றுதற்கரிய ஆண்டவரே, நம்பிக்கையோடு புனித செபஸ்தியாரின் ஆலயம் தேடி வந்திருக்கும் மக்கள் அனைவரையும் உம் வல்லமையுள்ள கரத்தினுள் ஒப்படைக்கின்றோம். தயவாய் அவர்களை ஆசீர்வதியும், கொடிய நோய்கள் தீர வேண்டும் என்று அண்டி வந்தோரை குணப்படுத்தும். சிறப்பாக எம் தலைமுறையில் வாழும் வயோதிகர்கள் அனைவரையும் மற்றும் சிறுவர் இளையோரையும் நலமுடன் வாழ உதவிட வேண்டும் என்று இறைவாவுமை இறைஞ்சி மன்றாடுகின்றோம். இரக்கத்தின் ஊற்றே எம் இறைவா, பொன்விழா காணும் எம் மண்ணின் மைந்தர், எங்கள் அன்பு சகோதரர் அருட்தந்தை அலங்காரம் அவர்களின் 50 வருட காலமாக நீர் குருத்துவத்தில் நிலைத்திருந்து சிறப்பான பணிகள் ஆற்றிட ஆற்றல் தந்து ஆசீர்வதித்து வழிநடத்தியதற்காக இறைவா உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். இன்னும் அதிகமதிகமாய் தந்தை அவர்கள் உம்மை நேசிக்கவும் உம் அருட்கரம் அவரை தொடர்ந்து பாதுகாத்திடவும் தன் பணிகளை சிறப்பாக செய்யவும் நீரே அவரோடு இருந்து அவரை வழிநடத்த வேண்டுமென்று இறைவா உம்மை கெஞ்சி மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இந்த மன்றாட்டுகளெல்லாம் எங்கள் ஆண்டவரும் உம்முடைய திருமகனும் எங்களுடைய கடவுளுமான இயேசு கிறிஸ்துவினுடைய ஆவியாகவே கெஞ்சி மன்றாடுகிறோம். ஆமென். இதை உனக்கு தருவேன் என்று இந்த படைப்பெல்லாம் நீரானே படைத்தாயென்று பலியாக இதை உனக்கு தருவேன் என்று இந்த படைப்பெல்லாம் நீரானே படைத்தாயென்று இதையே நான் உமக்களித்தேன் இறைவாயென்று ஒரு வாட்சி முன்னதாக்கும் தலைவானந்து தந்தை 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 இறைவா தருவாய் 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 உன் அருளை நிறைவாய் தந்தை 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 இறைவா தருவாய் 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 உன் அருளை நிறைவாய் பலியாக இதை உனக்கு இந்த படைப்பெல்லாம் அன்பு சகோதரிகளே, சகோதரிகளே, எங்களதும் உங்களதுமான இந்த திருப்பலி எல்லாமல்ல தந்தையாய் இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையில் இருந்து இப்படியே ஏற்றுக் கொள்வாராக. தாயும் தந்தையுமான இறைவா, எங்கள் காணிக்கைகளை கனிவுடன் ஏற்றருள உம்மை வேண்டுகின்றோம். எங்கள் ஒவ்வொருவரையும் நீர்தாமே புனிதப்படுத்தி இவை எங்கள் மீட்புக்கு பயன்பட அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மை மாவோடும் இருப்பார்.
இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் வாழவே. ஆண்டவரே, தாயே தந்தையே, தூயவரானவரே, என்றும் உள்ளவரே, எல்லாம் வல்லவரே இறைவா, புனித செபஸ்தியாருக்கு விழா கொண்டாடும் என்று அதற்கு வாய்ப்பு தந்த இறைவா உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆகவே நாங்கள் வானதூதர் புனிதர் அனைவரோடும் சிறப்பாக சபிசியார் ஆகிய புனிதரோடும் சேர்ந்து உம்மை புகழ்ந்தே தீ அக்கழித்து கொண்டாடி ஆர்ப்பரித்து பாடுவதாவது. தூயவர் தூயவர் தூயவரேவான் படைகளின் கடவுளாம் ஆண்டவரே. இன்னகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, ஆண்டவர் பெயரால் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய வல்லமிக்க தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டும் என்று உம்மை தாழ்மையுடன் மன்றாடும். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திரு உடலும் திரு இரத்தமுமாக எங்களுக்கு இவை மார்பனவாக அவர் கட்டளையிட்டபடியே இந்த திருப்பலியை நாங்கள் நிறைவேற்றுகின்றோம். அவர் பாடுபட உலங்கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். ஆண்டவரே தேவனே, அவ்வண்ணமே இரவு விருந்தே அருந்தியவின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடைமுறைக்குரிய கிண்ணம், இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை
என் நினைவாக செய்யுங்கள். இது நம் நம்பிக்கையின் மறை பொருள். நீ வருமளவு உமது இரப்பினை அறிக்கையிடுகின்றோ. ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவை நினைவு கொண்டருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் பரிபாலகர் ஸ்டீபன், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கம் ஆயிரும். கடவுளின் கன்னித்தா என புனித மரியா, அவட கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தர் ஆகிய புனிதர் அனைவருடன் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமான் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு தேவைப்படிப்பினால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும், எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாரேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவர் தரும் வல்லமிக்க அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் தங்கியிருப்பதாக. உம்மான்மாவோடும் இருப்பதாக. அக்கம் பக்கத்தில் திரும்பி பார்த்து மகிழ்ச்சியான முகத்தோடு சமாதானம் அமைதி என்று ஒருவருக்கு சொல்லி வாழ்த்துவோம். சமாதானம்.
உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே எமக்கு அமைதி அருளுமே எமக்கு அமைதி அருளுமே. இதோ உயிர்த்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, இதோ இறைவனின் திருச்செம்மறி, இவரே உலகின் பாவங்களை எல்லாம் போக்க வல்லவர். இந்த திருச்செம்மறியின் திருவிருந்துக்கு அழைக்கப்பட்ட அனைவருமே பேறு பெற்றவர்கள். ஆண்டவரே, ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியும் எனது ஆன்மா நலமடையும். மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, எங்களுக்கு அருள் புரிய உம்மை வேண்டுகின்றோம். புனித செபஸ்தியாரின் பக்தர்களாகிய நாங்கள் அனைவரும் உமது திருமகனின் புனிதமிக்க தீவே நற்கருணை நற்கருணை வாழ்விலே இன்றைய தினம் சிறப்பாக எங்கள் ஒவ்வொருவருக்கும் உம்முடைய உடலாலும் இரத்தத்தாலும் எங்களுக்கு ஊக்கமளித்ததோடு வாழ்வு தரும் வார்த்தைகளால் நிரப்பியதற்காக நன்றி கூறுகின்றோம். அதனால் நாங்கள் அனைவருமே இந்த திருத்தலத்தில் புத்துயிர் அளிக்கின்ற உமது அருளை பெற்றுள்ள நாங்கள் உமது கொடையை முன்னிட்டு என்றுமே பெருமை கொள்வோமாக. எங்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இருப்பாராக.
தந்தை மகன் தூய ஆவியானவர் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து தொடர்ந்து வழி நடத்துவாராக. சென்று வாழ்ந்திடுவோம் திருப்பலி நிறைவேறிற்று. திருப்பலி முடிந்தவுடன் நற்கருணை ஆசீர் சிறப்பாக நடைபெற்றது. ஏராளமான மக்கள் இந்த நற்கருணை ஆசீரிலே கலந்து கொண்டு சிறப்பு ஆசீரை பெற்றுச் சென்றார்கள். நற்கருணை நாதரே என்னில் துணையாக வாருமே, நற்கருணை நாதரே என்னில் துணையாக வாருமே, நற்கருணை நாதரே என்னில் துணையாக வாருமே, நற்கருணை நாதரே என்னில் துணையாக வாருமே. மாறாத பாசம் வைத்தே இவ்வேளை துணையாக வாருமே, துணையாக வாருமே. மனம் திறந்து பேச மறுரூபமாகிட துணையாக வாருமே, துணையாக வாருமே. நற்கருணை நாதரே என்னில் துணையாக வாருமே, நற்கருணை நாதரே என்னில் துணையாக வாருமே. கனிந்துருகும் அன்பில் கரையேற்றம் பெறவே துணையாக வாருமே, துணையாக வாருமே. கருணை கண் கொண்டு என் கதியே என்னோடு துணையாக வாருமே, துணையாக வாருமே. நற்கருணை நாதரே என்னில் துணையாக வாருமே, நற்கருணை நாதரே என்னில் துணையாக வாருமே. எனதிந்த நிலையில் என்னோடு நடக்க துணையாக வாருமே, துணையாக வாருமே. என்னில் அவரங்கள் என்னில் வழங்க துணையாக வாருமே, துணையாக வாருமே. நற்கருணை நாதரே என்னில் துணையாக வாருமே, நற்கருணை நாதரே என்னில் துணையாக வாருமே. உடைந்திருந்த உள்ளம் உயிரூட்டம் பெறவே துணையாக வாருமே, துணையாக வாருமே. உன்னுடல் உம்மாலே உரமூட்டம் பெறவே துணையாக வாருமே, துணையாக வாருமே. நற்கருணை நாதரே என்னில் துணையாக வாருமே, நற்கருணை நாதரே என்னில் துணையாக வாருமே. அலைபாயும் நெஞ்சம் அது தேடும் பஞ்சம் துணையாக வாருமே, துணையாக வாருமே. ஆத்மாவின் ராகம் அது உந்தன் பாதம் துணையாக வாருமே, துணையாக வாருமே. நற்கருணை நாதரே என்னில் துணையாக வாருமே. புனித செபஸ்தியாருடைய மறுபெயர் ஞான பண்டிதர், ஞான வைத்தியர். ஞான வைத்தியராக தேல்வதால் தான் பல்வேறு தீராத நோய்களிலிருந்தும் திருமணத்திற்காக ஏங்கி தவிப்பவர்களாலும், குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களாலும் வேலை வாய்ப்பு விரைவில் கிடைக்கும் என்ற நம்பிக்கையோடு இங்கே வருகின்றார்கள். இந்த
நம்பிக்கை, ஆழமான விசுவாசம் இன்னும் அதிகமாதமாய் இருப்பதால் இந்த புனிதருடைய இடம் புண்ணிய பூமியாக திகழ்கின்றது. என்ன நேயர்களே, சிவகங்கை மறைமாவட்டம் ஆனந்தா கலை தொடர்பகம் வழங்கிய இந்த சிறப்பு நிகழ்ச்சியைக் கண்டு புனிதரின் ஆசீர் பெற்றிருப்பீர்கள் என்று நம்புகிறேன். இதேபோன்று வேறொரு நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி.